தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பு. மொட்ட சிவா கெட்ட சிவா படத்துக்கு மீது திரு முகுல்சந்த் போத்ரா அவர்கள் வாங்கியிருந்த தடை விலக்குவதாக அறிவிக்கப்பட்டு இன்று உத்தரவு பெறப்பட்டுள்ளது. அதை நாம் காபீஸ்லாம் கூட நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தோம். ஸோ 17ஆம் தேதி வரலான்னு விளம்பரம் போட்டோம், வர முடியல. 24 போட்டோம், வர முடியல. மீண்டும் நம்பிக்கையோடு இந்த வாரம் வந்துட முடியும்னு போராடினோம். அந்த போராடின உண்மைக்கும் நியாயத்துக்கும் ஒரு வெற்றி கிடைச்சிது. இது வந்து ஆக மொத்தம் சினிமா வந்து ஆரோக்கியமாக இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு இன்னொரு மோசமான ஒரு உதாரணம் இது. நான் இந்த படத்தை வந்து இது உருவாக்குவதில் பட்ட கஷ்டம் வந்து லாரன்ஸ் மாஸ்டரும் அந்த டீமும் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இதுக்கு மேலே ஒரு உழைச்ச மொத்த ஒரு டீம், இவ்வளோ பெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக பல ஆண்டுகளாக சினிமாவை இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து ஒரு மென்டல் டார்ச்சர், ஹேரேசிங் இந்த மாதிரி பண்ணுற ஒரு தவறான நபர்களால் கடுமையாக பாதிக்கப்படுது. இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நியாயம் இருந்திருந்தால், நேர்மை இருந்திருந்தால், இந்த படத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்கள் வந்து ஃபைனான்சியர்களோட பேசி சுமூகமாக யாரெல்லாம் தரணுமோ எல்லாரையும் வர வச்சு பேசி எல்லாருக்குமே ஒரு டீசெண்டான ஒரு செட்டில்மெண்ட்டும் அது ஃப்யூச்சரில் தர்றதுக்கான கேரண்டிகளும் நிறையா விஷயங்களை பேசி உடன்பாடு பண்ணி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். யாரையும் ஒரு பைசா ஏமாற்றி ரிலீஸ் பண்ணுற எண்ணம் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்களோ நிறுவனங்களோ இல்லை எங்களுடைய அமைப்புகளோ இல்லை. ஆனால் இதில் எதுக்குமே சம்மந்தப்படாமல் எங்கள்கிட்ட யார்கிட்டையுமே வராமல் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கொண்டு வந்து காமிச்சு இப்படி எனக்கு ஒரு படம் வரணும்னு யாருமே சொல்லாமல் ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு பொய் வழக்கு ஒன்று போட்டு இந்த படத்தை அவருக்கும் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களோட அவங்க பேசி இருந்திருக்கலாம். இப்படி வந்து பல கோடியில் பல 100 பேர்களுடைய ரத்தம் சிந்தி பாடுபட்ட இந்த உழைப்பை இப்படி முடக்கி வச்சது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது சார். ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும்போது அவ்வளோ ஒரு மனவேதனை இது. இன்றைக்கி என்னாகுமோன்னு ஒவ்வொரு நாளும் கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கும் போதெல்லாம், போகும்போதெல்லாம் ஒரு பயம், வரும்போதெல்லாம் நாளைக்கு என்னாகுமோன்னு பயம். இன்றைக்கும் கூட நாளைக்கு என்ன ஆகிடுமோ, நாளானுக்கு என்ன ஆகிடுமோ, நாளைக்கே ரிலீஸ் பண்ணிடலாமா, திருப்பி அவங்க வேறு ரூட் எடுப்பாங்களா, இப்படி பண்ணுவாங்களா, அப்படி பண்ணுவாங்களான்ற பயம் இன்னுமே இருக்குது. ஸ்டே வெக்கேட் அடிச்சுன்ற ஒரு சந்தோஷம் இருந்தால் கூட அதை ஒரு முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு மனநிலை. உடனடியாக இதில் வருவோம் அதில் வருவோம்னு மிரட்டுறாங்க. எம்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது, எந்த பேரில் வேணாலும் கேஸ் போடுவோன்றாங்க. எல்லாமே அவங்களாவே கையெழுத்து போட்டுக்கிறாங்க, அவங்களாவே ரெடி பண்ணிக்கிறாங்க. இதை குறித்து கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது பற்றி எதுவும் பேச வேணாம்னு தான் நானும் மாஸ்டர் எல்லாருமே பேசி அமைப்புகள் எல்லாருமே பேசியிருந்தோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி திரைத்துறை சம்மந்தப்பட்ட பெரியவர்கள்லாம் சேர்ந்து இதுபோல் ஒரு நிலைமை இன்னொரு படத்துக்கு வராமல் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நான் பேசுகிறேன், நாளைக்கு எம்டி பேப்பரில் சைன் போட்டு என் பேர்லேயும் ஸ்டே வரும், என் படத்துக்கும் வரும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சாதாரணம் ஆகிடுச்சு, அதை பண்ண முடியுன்றது நமக்கே தெரிஞ்சு போச்சு. நமக்கு உள்ள கோர்ட்டுன்றது ஒரு மிகப்பெரிய கடல் உள்ள போகும்போது தான் தெரியுது இத்தனை விதமான வழிகள் இருக்குது இதில் அப்படின்ட்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம சினிமா இருக்கிற இங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அது ஒரு பெரிய முயற்சி எடுத்து அதை செய்கிறதுக்கு நானும் பேசுகிறேன். எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க, சரி இந்த கோர்ட் ஆர்டர் வரட்டும் அதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து நான் என்னுடைய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக சொல்லலாம் எல்லாத்தையும் ரொம்ப இருக்கோம் சரினா, தயவுசெய்து இது போன்ற உங்களுக்கே மனசாட்சிக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப தவறான ஆசாமிகள் உண்டு, அது போன்ற செய்திகள் கொஞ்சம் முக்கியம் தராமலும் அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமலே இருந்தால் நிஜமா இதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரி, நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கோம், அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னுடைய பணிவான வேண்டுகோள் உங்களுக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு முக்கியத்துவம் வந்து செய்திகள்லாம் போட்டு கொடுக்க போதில்லை, அவங்களுக்கு இன்னும் அந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதும் பேசுகிறதும் ஒரு பெரிய வீரன் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதில் மாதிரி பண்ணலான்ட்டு நேற்றி கூட ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை குழப்பி இதுக்கு ஒரு தவறான ஒரு இமேஜை கொடுத்து தவறான வடிவம் கொடுத்து இது ஏதாவது இன்னும் கொஞ்சம் குழப்பலாமா, கெட்ட பேர் உண்டாக்கலாமான்னு ஒரு முயற்சியெல்லாம் பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி நீதி வென்றது. நிச்சயமாக வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட லாரன்ஸோட ஒரு நல்ல மனசுக்கும்
அவர் பக்திக்கும் அவருடைய டெடிக்கேஷனுக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைச்சிருக்கு. இதை முழு இந்த வெற்றி முழுக்க நான் வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட வெற்றியாக தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஒரு தப்பு வரக்கூடாது நியாயமாக. அவர் வந்து அவர் கஷ்டப்பட்டு உழைக்கலாம், பட் அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்படக்கூடாது. அதுதான் அவருடைய பலனாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மனிதர், அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது வந்து கிட்டத்தட்ட நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதமாக நான் எதுவுமே செய்யலை. இதை தவிர இந்த வேலை, இதை ஃபாலோ பண்ணுறது, இதுக்கான விஷயங்கள் பேசுகிறத தவிர்த்து எதுவுமே செய்ய முடியும் செய்யலை செய்யாமல. ஏன்னா அதை செய் முடிச்சாகணும். இதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் மறு வேலைன்னு மாஸ்டர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது தொடர்பாக எங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறையா ஒத்துழைப்புகளை நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு தடவை பத்திரிகைகளில் சந்திக்கும் போது கூட தந்தி அதிபர்கள் சந்தி பேசும்போது சொன்னேன், சார் தயவுசெய்து இந்த வெக படத்துக்கு ஸ்டே அப்படின்னு ஒரு பெரிய செய்தியாக போடாதீங்க. அந்த ஸ்டேல முக்காவது ஸ்டேல உண்மை இருக்கிறது இல்லை. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் விசாரித்து அது சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசரோட கேட்டு அவங்க ஒப்பீனியனை கேட்டு போடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணேன். அந்த மாதிரி நீங்களோட பதிர செய்திகள் வரும்போது கவுண்டர் செய்திகள்லேயே வந்து அந்த சம்மந்தப்பட்ட படத்தினுடைய தயாரிப்பாளரை யாரையும் பேசி அந்த கருத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இமேஜ் வந்து அது கிடாமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியல சினிமா மொத்தம் இமேஜ் இன்றைக்கி இந்த படம் வரல 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 வரலன்னு சொல்லி 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 அந்த படத்து மேலே இருக்கிற அந்த கிரேஸ் வந்து அப்படியே குறையுது. நல்ல வேலையாக இன்றைக்கி வந்து மொட்டை சிவா படத்துக்கு வந்து இன்றைக்கும் வந்து எந்த ஊரில் போட்டாலும் உடனடியாக வந்து திருநெல்வேலியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே எனக்கு போடுறனே முதல் 3 நாளும் 4 நாள் ஷோ அப்படியே பல்க் டிக்கெட் கேட்குறாங்க. சார் டேட்டு கரெக்டாக இருக்குமா, வந்து மிஸ் ஆகாதேன்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு இந்த படமோட எதிர்பார்ப்பையும் லாரன்ஸ் மாஸ்டரோட ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த படம் 10ஆம் தேதி வெளிவருது. உங்களுடைய முழுமையான ஆதரவு இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான செய்தி. நான் நிறையா நெகட்டிவாக சொல்லி சொல்லி பார்த்து பார்த்து நாங்களே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். தொடர்ந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி உங்களுக்கு இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரெஷ் ஷோருக்கும் பார்த்து இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள்லாம் வந்து கூட இருக்கணும். இது போன்ற ஒரு தவறான மனிதர்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்யாமல் அவர்களை நீங்களும் உங்கள் சார்பிலே உங்கள் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். அவருக்கு கூட என் தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள், நீங்கள் சினிமாவை சித்திரவதை செய்தது போதும், தயவு செய்து விட்டு விடுங்கள். நியாயமாக பணம் கொடுத்தா கொடுத்த இடத்துல போய் கேளுங்க, வாங்குங்க. இந்த சினிமான்றது ஒரு சாதாரணமாக இல்லை. இது இதனுடைய பின்னணி இருக்கிற உழைப்பு வந்து கற்பனை கேட்டாதது, இதை சொல்ல முடியாது. அதனால் அவங்க இதில் சம்மந்தப்பட்டு இந்த படத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்ச அந்த ரெண்டு பெரியவர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இதோடு நிறுத்திடுங்க, வேண்டாம். இதுக்கு மேலே நீங்கள் பாவத்தை சுமக்காதீங்க. இது வந்து என்னுடைய மொத்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்போட வேண்டுகோள். இது என்னுடைய சார்போட நீங்களும் தெரிவிக்கணும். இது ஸோ இந்த படம் வெளியாகுது. இந்த படம் வெளியாகிறதுக்கு எங்களுக்கு வந்து நிறைய பேர் உதவி பண்ணாங்க, நிறைய அட்வொகேட்ஸ் டே நைட்டாக ஒர்க் பண்ணாங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்பு தான் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முழு முயற்சி எடுத்து அருள்பதி சாரும் செல்வின் சாரும் திருப்பூசுகுணியும் மன்னார் அவர்களும் இப்படி எல்லாருமே சேர்ந்து அத்தனை பேரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த படத்துக்கு வந்து குறிப்பாக எனக்கு ரொம்ப மெயினாக இந்த படத்தோடைய ஃபைனான்சியர்ஸ் ஜசோந்த் பண்டாரியும் பங்கஜ் மேத்தாவும் பரதன் ஃபிலிம்ஸும் அவங்கெல்லாம் வந்து ராமாஞ்சனேயல் அவர்களும் ஏன்னா அவர் ராமன் சொல்லி எங்கள் நண்பர், அவர் தான் ஒரு வாரமாக இந்த மொத்த கோட்டை வேலையும் எங்களோட கூடவே தெரிஞ்சு பார்த்தாரு. அவருக்கும் இந்த இடத்துல நன்றி. இப்படி பல பேர் யாரெல்லாம் வேலை செய்யணும், பாலாலிருந்து தினே அட்வொகேட் தினேஷ் எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு புகழாமல் இதே வேலையை பார்த்து இதை பண்ணினாங்க. ஸோ இந்த அமைப்பின் சார்பில் இந்த இங்கே சினிமாவை காப்பாற்றி கொண்டிருக்கிற இன்றைக்கி வந்து அலட்சியமாக சினிமாவை எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு ஏதோ சினிமானா ஒன்றுமே இல்லை, இது சங்கம்னா விளையாட்டுன்னு மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. அதை எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம், அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு இருக்கிற அருள்பொய் சாருக்கும் செல்வின் சாருக்கும் தெரியும். அவங்கெல்லாம் எந்த காலத்துலேயும் யாருக்கும் பஞ்சாயத்து பண்ணுறவங்க இல்லை. இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசரே இல்லாத இடத்துல அந்த படத்தை எடுத்து அத்தனை பேரோட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ஒன்றொன்றா செட்டில் பண்ணி ஒரு ஒரு பிரச்சனையாக தீர்த்து எல்லாருக்கும் பூரண சம்மதத்தோடு இந்த படத்தை வெளியிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெடரேஷனை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் என் பாதம் தொட்ட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி அந்த படத்துக்கு எங்களோடு இருந்து எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் சௌத்ரி சார் அவர்களுக்கும் எந்த நேரத்திலும் இரவும் போகலாமா எங்களை வந்து டயர்டாகும் போதெல்லாம் என்னை தேர்த்தி விட்டு கொண்டிருக்கும் என்னுடைய அன்புக்குரிய லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களுக்கும் சொல்லவே பார்த்தாவே பரிதாபமாக இருக்கிற என்னுடைய டைரக்டருக்கும், ஏன்னா ரொம்ப அழுதுட்டார் லிட்ரலி. அவங்களாலலாம் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. நமக்கு தெரியுது என்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், அவங்களுக்கு அப்படி இல்லை, அப்படி எடுத்த படம் வரலையே, ஒரு லைஃப் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வருங்கிற மாதிரி கவலை அவங்களுக்கு. ஸோ அவருக்கும் எல்லாருக்கும் இது நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். ஸோ நன்றி. இதுதான் நான் நிறைய சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ தொடர்ந்து சிவபாலன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வெளியிடுறாங்க. அவர் தான் தமிழ்நாட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. அவருடைய தைரியம் தான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா அவர் வந்து பேக் அடிச்சிருந்தாருன்னா எங்களுக்கு யாருமே இல்லை இதை செய்கிறதுக்கு.
இதுக்கப்புறம் இவ்வளோ பணம் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் லட்சக்கணக்கில் 50 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் ஒரு கோடின்னு செலவு பண்ணி படத்தை முடித்து அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு 50 60 லட்சரூபா பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் அவரை எது செய்யலாம் அதை சரி ஆர்வமாக பண்ணி எங்களை எல்லாம் கொஞ்சம் இன்னும் அந்த ஜீவனோடு இருக்க வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவருக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். அவருக்கு வந்து இந்த இந்த தடை தடைங்கிற செய்தியால் அவர் எவ்வளோ வியாபாரம் முடிஞ்சு போயிருக்கு, எத்தனை கோடிகள் அவருக்கு மைனஸாக இருக்குன்னு அது கணக்கே போட முடியாது. இது ரைட் டைம்க்கு ரைட் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் அவர் வேறு மாதிரி இருந்திருப்பார். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் நாம் போய் ரெண்டு பேரும் கேட்டு வியாபாரம் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்ததால் தான் அவருக்கு நிச்சயமாக அது வந்து இருக்காது. பட் நிச்சயமாக அந்த படம் ஓடி அவருக்கு நிச்சயமாக லாபகரமாக இருக்கும். அவர் அந்த படம் லாபமாக இருக்கான எல்லா முயற்சிகளையும் எங்கள் டீம் மொத்தம் நம்ம அவருக்கு செஞ்சு கொடுப்போம். அந்த உறுதி இந்த இடத்துல அவருக்கு தந்து